ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சதீஷ் இது வந்து மின்னல் வேக கிட் டியூட்டோரியல் பார்ட் டூ சரிங்களா லாஸ்ட் கிட் டியூட்டோரியல்ல என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ஓவர்வியூ பார்த்துருந்தோம் கமிட் டு கமாண்ட் வரைக்கும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் எப்படி வந்து நமக்கு தேவையான ஃபைல்ஸ் செக் அவுட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த ரெப்பாசிட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் கிட் லாக் பார்த்தோம்னா ஸோ இந்த ரெப்பாசிட்டியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக கிட் செக் அவுட் கமாண்டோடு முடிச்சிருந்தோம் நீங்கள் கிட் செக் அவுட்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஃபைலை வந்து கடைசியாக இப்போ இருக்க ரீசன்ட் வெர்ஷனில் நீங்கள் திரும்ப எடுத்துக்கலாம் அந்த ஃபைலில் பிரச்சனையே இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் சரிங்களா இப்போ அந்த ஃபைல் திரும்ப வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ நான் ரிமூவ் இண்டெக்ஸ் ஸ்டாட் எஸ்டிஎம்எல் கொடுக்குறேன் இண்டெக்ஸ் ஸ்டாட் எஸ்டிஎம்எல காணும் கீழே அவங்க வந்து நீங்கள் இந்த எக்ஸ்ப்ளோ இதில் நேவிகேஷனில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபைலை காணும் நான் இந்த ஃபைல் வியூவரில் பார்த்தீங்கன்னா ஆனால் பயப்பட தேவைல நம்ம ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்கனால நம்ம கிட் அவுட் அந்த ஃபைல் நேம் கொடுத்தோம்னா ரீசன்ட் கமிட்டில் என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் வந்து வந்துடும் ஓகேங்களா ஃபைல் வந்துருச்சு இது வந்து ஒரு ஃபைலை செக் அவுட் பண்ணுறது இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னாடி இருக்க ஒரு கமிட்டு கூட செக் அவுட் பண்ணிக்கலாம் அதாவது ஆடட் வெப்சைட் ஃபைல்ஸ் இருக்குங்களா இந்த கமிட் மெசேஜை காப்பி பண்ணிவிட்டு கிட் செக் அவுட் அந்த கமிட் மெசேஜ் கொடுத்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் மாஸ்டர்னு இல்லை ஏன்னா வந்து ஹெட்டில் ஹெட்ன்றது இருக்குது அதிலே ரீசன்ட் கமிட்டு ரீசன்ட் கமிட் வந்து பழைய கமிட்டுக்கு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போது கிட் லாக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரெண்டு கமிட் மட்டும் தான் இருக்குது அதுக்கு மேலே பண்ண கமிட்லாம் இல்லை இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த கமிட் வெர்ஷனுக்கு நம்மளோட ஃபுல் ரெப்பாசிட்டி போயிடுச்சு இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பண்ண சேஞ்சஸ்லாம் இருக்காது வெறும் எம்டி ஃபைல் தான் இருக்குங்களா ஓகே ஸோ எம்டி ஃபைல் தான் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கமிட் பின்னாடி கூட போய்க்கலாம் செக் அவுட் கமேண்ட் யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் மட்டும்தான் செக் அவுட் இல்லை நீங்கள் என்டையர் டெபாசிடோட வெர்ஷனே முன்னாடி இருக்க ஒரு வெர்ஷன் செக் அவுட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ கிட் செக் அவுட் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் பிரான்ச்சோட ஹெட்டுக்கு போயிடுவீங்க இப்போ வந்து கிட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா கமிட்டுமே இருக்குது ஓகேவா இது வந்து கிட் செக் அவுட் git கிட் செக் அவுட் முடிச்சாச்சுங்களா இப்போ வந்து கிட் பிரான்ச் அப்படின்ற ஒரு command கிட்டில் வந்து branch command ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரியும் வரும் ஏ கிட் command கமாண்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுது அடடா நம்ம இப்படி ஒன்றா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இருக்க கோடில் தான் அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணி ஆகணும் ஆனால் வந்து உங்களால் லைவ் சைட்லையோ இல்லை உங்களோடய லைவ் ப்ராஜெக்ட்லேயோ அதை பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணோம்னா நீங்கள் தனியாக வந்து உங்கள் உங்கள் இருந்து ஒரு காப்பி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த நம்ம அந்த மாதிரி காப்பி எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெர்ஷன் கண்ட்ரோலிங் சிஸ்டம்ஸே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் டெர்னாலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க கோட்லேருந்து நீங்கள் தனியாக வந்து கிளை பிரிஞ்சு போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதாவது நீங்கள் தனி பிரான்ஞ்சில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ ஒன்ஸ் உங்களோட சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச லெவலுக்கு வந்தோன்னே நீங்கள் மெயின் ப்ராஜெக்ட் கூட அதை மெர்ஜ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா ஸோ கிரிட் கிட் பிரான்ச் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தா இப்போ என்ன தெரியுது அப்படின்னா வெறும் மாஸ்டர் அப்படின்னு வருது ஸோ இந்த மாஸ்டர் அப்படின்றதே ஒரு பிரான்ச் தான் நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு கிட் டெபாசிட்டியாக ஓப்பன் பண்ணிங்கன்னால் இனிஷியலைஸ் பண்ணும்போதே மாஸ்டர் பிரான்ச் இருக்கும் மாஸ்டர் பிரான்ச்சில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம புது பிரான்ச் க்ரியேட் பண்ணோன்னா பிரான்ச் பிரான்ச்சோட நேம் என்ன என்ன பிரான்ச் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா பச்சை சைட் அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து புது பிரான்ச் க்ரியேட் ஆகிடுச்சு கிட் பிரான்ச்சுன்னுன்னு கொடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பிரான்ஞ்ச் இருக்குது மாஸ்டர் பிரான்ச் இருக்குது பச்சை ஒரு பிராஞ்சு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அந்த புது பிரான்ச்சில் அந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவாக நேம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த பிரான்ஞ்சஸ் பார்த்தா உங்களுக்கு என்னென்னு தெரியும் டக்குன்னு டெஸ்டிங்கு நியூ பிரான்ச்சு டெஸ்ட் பிரான்ச்சு அப்படி கொடுத்தீங்கன்னா அப்புறம் பின்னாடி டெஸ்ட் பதிமூணு டெஸ்ட் நாலு அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு எது என்ன பிரான்ச்சுன்னு தெரியாது ஸோ டிஸ்கிரிப்டிவாக நேம் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எந்த பிரான்ஞ்ச் பக்கத்தில் ஸ்டார் இருக்கோ அந்த பிரான்ச் தான் வந்து கரண்ட்டாக செக் அவுட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு பிரான்ஞ்சுக்கு செக் அவுட் வேணுன்னா கிட் செக் அவுட் அப்படின்னு கொடுத்து பிரான்ச் நேம் கொடுக்கும் ஓகேங்களா இப்போ கிட் பிரான்ச் கொடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டார் வந்து பச்சை சைட் பக்கத்தில் இருக்குது என்னோடய ப்ராப்ளில் பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை சைட்னு வந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளில் வராமல் கூட இருக்கலாம் அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிட் பிரான்ச் கமாண்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸில் சும்மா ஒரு ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணிடுறேன் இது இது உங்களுக்கு புரியலாம் புரியாமல் இருக்கலாம் நம்ம வந்து சும்மா வெர்ஷன் கண்ட்ரோல் மட்டும் மத்திய தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ கிட் சைட் வந்து பச்சை ஆயிடுச்சு பச்சை ஆயிடுச்சானு செக் பண்ணிக்கலாமா இது கொஞ்சம் டைம் எடுக்குதே மின்னல் வேகம் மின்னல் வேகம் ஓகே பட்டாஸ் கடைக்குள்ள இண்டெக்ஸ் ஸ்டாட் எஸ்டிமல் இப்போ பச்சை ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போது இது பச்சை சைட் இப்போ இந்த சேஞ்சு முடிஞ்சிருச்சா ஸோ கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா ஒரு சேஞ்ச் இருக்குது கிட் கமிட் கமிட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் பச்சை சைட் ஓகே ஆச்சு ஓகேங்களா இப்போது இது உங்களுக்கு இந்த பிரான்ச்சில் இருக்க வெர்ஷன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் கிட் செக் அவுட் மாஸ்டர் கொடுக்குறேன் இப்போ மாஸ்டர் பிரான்ச்சுக்கு போயிட்டு திருமண சைட்டில் ரீலோட் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த எந்த சேஞ்சுமே மாஸ்டர் பிரான்ஞ்சில் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் இப்போதைக்கு லைவ் சைட்டுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ லைவ் சைட்டில் எந்த சேஞ்சுமே இல்லை இப்போ வந்து உங்களுக்கு அந்த பச்சை சைட்டு பிடிச்சிருக்கு இதை வந்து நான் மெயின் சைட் ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன பண்ணுன்னா அந்த பிரான்ச்சை உங்களோட மெயின் ப்ராஜெக்ட் அதாவது மெயின் பிரான்ஞ்சு கூட மெர்ஜ் பண்ணணும் அதுக்கு என்ன கமெண்ட்னா மெர்ஜ் கிட் மெர்ஜ் உங்களை எந்த பிரான்ஞ்சை மெர்ஜ் பண்ணுமோ அந்த பிரான்ச் நேம் கிட் மெர்ஜ் பச்சை சைட் ஓகேங்களா இப்போ மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போ உங்களோட மெயின் சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் பிரான்ஞ்சில் தான் இருக்கும் மெயின் சைட்டை ரீலோட் பண்ணாலே பச்சை சைட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் பிரான்ச்சிங் ஸோ இன்னும் ஒரு சின்ன சில விஷயங்கள்லாம் பார்த்துடலாம் இப்போ என்னன்னா இப்போ நான் அந்த பிரான்ஞ்ச் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம் இந்த பிரான்ச்சின் மேடம் நமக்கு தேவையில்லை நம்ம பண்ண விஷயத்த வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம் ஸோ கிட் பிரான்ச் ஐஃபன் டின்னு கொடுத்தா டெலிட் பிரான்ச் நேம் பச்சை சைட் ஓகேவா பிரான்ஞ்சுக்கு டிலீட் ஆயிடுச்சு புஷ்ட்னு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நம்ம ஒரு பிரான்ஞ்சு கிரியேட் பண்ணி அந்த பிரான்ஞ்சுக்கு வந்து செக் அவுட் பண்ணோம் அதாவது ஒரு பிரான்ஞ்சை கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பிரான்ஞ்சுக்கு மாறணும் அது ரெண்டையும் வந்து நம்மளால் ஒரே கமெண்டில் பண்ண முடியும் அது என்னென்னா கிட் செக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு எதை செக் அவுட் பண்ணோம் புது பிரான்ச் பீனு கொடுத்தா பிரான்ச் நேம் ஓகேங்களா கிட் செக் அவுட் பிரான்ஞ்ச் இப்போ வந்து எல்லோ சைட் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ஞ்சு க்ரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் ஆகிட்டு அந்த பிரான்ஞ்சுக்கு சுவிட்சும் ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ கிட் பிரான்ச் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக எல்லோ சைட்டில் இருப்போம் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இண்டெக்ஸ் ஃபைலில் போய்ட்டு இதை வந்து எல்லோன்னு மாற்றிடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போது இது பார்த்திங்கன்னா எல்லோ சைட்டில் இருக்குது எல்லோ சைட்டு இப்போ வந்து இது நான் கமிட்டும் பண்ணிடுறேன் கிட் கமிட்டு ஏஎம் மஞ்சா சைட்டு ஓகேங்களா இப்போ கம்மிட் ஆகிடுச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த சேஞ்ச் எனக்கு பிடிக்கல மஞ்சள் கலரில் எனக்கு பிடிச்ச கலர் மஞ்சள் தான் ஆனால் சைட்டு மஞ்சள் கலரில் இருந்தால் என்னால் பார்க்க முடியாது ஓகேங்களா சரி இது ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்ஞ்ச் நமக்கு தேவையில்லை ஓகேங்களா இந்த இதை வந்து நம்ம மெயின் சைட் கூட ஒன்றும் பண்ண போகிறதில்ல மெர்ச் பண்ண போகிறதில்ல அதனால் நான் கிட் செக் அவுட் மாஸ்டர் போயிடுறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ் மாஸ்டரெலாம் இருக்கோமா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் டெலிட் பண்ணோம் இல்லையா இந்த பிரான்ச்சை ஸோ இப்போ கிட் பிரான்ச் டி எல்லோ சைட்னு கொடுத்தமா அந்த பிரான்ச் நேம் எல்லோ சைட்னு கொடுக்குறேன் உங்களுக்கு டெலிட் ஆகல எரர் வருது ஓகேங்களா ஏன் எரர் வருதுன்னா இது வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியான எரர் தான் முன்னாடி நம்ம டெலீட் பண்ணப்போ அந்த பிரான்ச்சை வந்து நம்ம மாஸ்டர் பிரான்ஞ்சு கூட மெர்ச் பண்ணியிருந்தோம் அதனால் வந்து எந்த எரரும் வரல இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிரான்ஞ்ச் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த பிரான்ச்சில் சில கமிட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த சேஞ்சஸ்லாம் போயிடும் ஸோ அதனால் கிட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வான் பண்ணுது ஒரு பிரான்ச்சில் வந்து கமிட்லாம் வச்சிருக்கீங்க ஆனால் வந்து நீங்கள் மெர்ச் பண்ணலையே அந்த பிரான்ச்சை இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குது கண்டிப்பாக இல்லை நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணுன்னா கிட் கிட் டெலிட் பிரான்ச் டெலிட் பண்ண என்ன பண்ணுவோம் பிரான்ஞ்ச் கமேண்டர் தான் இந்த மாதிரி டீ கொடுத்து பிரான்ச் நேம் கொடுப்போம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்து கேபிட்டல் டீ கொடுக்கணும் ஸோ கேபிட்டல் டீ கொடுத்திங்கன்னா எனக்கு தெரியும் நீ டெலீட் பண்ணிக்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அர்த்தம் நான் எப்படியோ டெலிட் பண்ணிக்கோ எனக்கு தெரியும் கமிட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்போது அந்த பிரான்ச்சு டெலீட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கிட் பிரான்ஞ்சிங் பார்த்துட்டோம் எப்படி ஒரு எதுக்கு பிரான்ச் வச்சுருக்கோம் எதுக்கு எதுக்கு புது பிராஞ்சு கிரியேட் பண்ணுறோம் எப்படி பண்ணோம் அதில் எப்படி கமிட் பண்ணணும் அதை எப்படி மெயின் இது கூட மேர்ஜ் பண்ணோம் நமக்கு தேவையில்லாத பிரான்ஞ்சஸ்லாம் எப்படி டெலிட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா எப்படி ஒரு ரிமோட் இடத்துக்கு வந்து கோடை புஷ் பண்ணுறது எப்படி அதில் வந்து இன்னொருத்தரை வந்து கோடு எடுத்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகே இப்போ வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து பழைய பிரான்ச்லேயே இருக்குது ஓகேவா இதுதான் நம்மளோட மெயின் இது என்னென்னா நம்ம எல்லோ பிரான்ச் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோவில் பிரான்ச்சிங்கோடு போதும் ஸோ நம்ம அடுத்த மின்னல் வேக கிட் டியூட்டோரியல் வீடியோவில் எப்படி கொலாபரேஷன் பண்ணுறது எப்படி ரிமோட் ரெப்பாசிட்டிஸ் மேனேஜ் பண்ணுறது எப்படி வந்து ஒரு ரிமோட் ரெப்பாசிட்டிக்கு புஷ் பண்ணுறது எப்படி அங்கேருந்து சேஞ்சஸ்லாம் புல் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோவில் பிரான்ஞ்சிங் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்